சொல்ற ஆறுதல்களும் அவர் சொல்ற திட்டங்களும் அதுக்கான அவர் ஃபினான்சியல் பிளானிங்கும் எங்க எல்லாரும் இப்படி அரவணைச்சு வச்சுட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க வெற்றியில வருங்க, தோல்வியில தான் ரொம்ப யோசிக்கிறாரு. அடுத்த கட்டம் என்னன்னு ஜெயிக்கும் போது ஒரு அணியா நிக்கிற மாதிரி தெரியும், தோக்கும் போது தான் தனியா நிக்கிறோன்றது புரியும். ஆனா தோக்குறதோ இல்ல தனியா நிக்கிறதோ பிரச்சனை இல்ல, நிக்கிறோன்றதுதான் பிரச்சனை. நான் நிக்கிறேன். அந்த இடைவெளி எல்லாம் காமிச்சுக்காம சிவகார்த்திகேயன் ரொம்ப கண்ணியமா டீல் பண்ணிக்கிட்டு ப்ராப்ளத்தை முடிக்கிறதுக்கான வேலையில இருக்காரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொந்த படம் எடுக்கிறது ஆகட்டும், அந்த அருவி டைரக்டர் படம் கூட ஆக்சுவலா அவரே எடுத்து பண்றாரு. தோல்வி தான் ஒரு மனிதன் வந்து நிஜமாவே பக்குவப்படுத்த. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. சிவகார்த்திகேயன் வந்து நல்ல படித்த அறிவுள்ள ஒரு நியாயமான ஒரு மனிதர். இந்த வெற்றி கொடுத்த மமதையோட தோல்வி கொடுத்த பாடம் அவரை இன்னும் சீராக்கும் நம்பணும். விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் சிவகார்த்திகேயன். உண்டு உண்டு என்று நம்பிக்காலை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. காஞ்ச மண்ணே.